ஹே ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் டிடி கிச்சன் ப்ளஸ் டி பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறது மை ஆல் டைம் ரொம்ப வந்து ஃபேவரட்டான ரெசிபி, கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க இப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிற கத்திரிக்காயை வந்து ஆல்ரெடி கட் பண்ணி அது கருப்பாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணியில் போட்டதுனால நல்லா வந்து தெரிக்கும் இல்லையா எண்ணெயெல்லாம். ஸோ அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக மூடி போட்டு வந்து மூடிக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கத்திரிக்காயும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் வதக்கின உடனே கத்திரிக்காயெல்லாம் நல்லா வந்து சுருங்கிடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 20 பல்லு பூண்டிக்கிட்ட வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்க போகிறோம். இந்த பூண்டு ஆட் பண்ணுறது தான் வந்து இந்த ரெசிபியோட ஹைலைட்டு. ஸோ நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ்கிட்ட வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் வந்து ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுற வேண்டிதான். இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கணும். நம்ம தண்ணி எதுவுமே வந்து ஊற்ற தேவையில்லை. நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டீப் இன்னும் கூட வந்து டீப் ஃப்ரையாகவும் நம்ம வந்து பண்ணலாம். அதுவும் கூட வந்து நல்லாவே இருக்கும். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிலே வந்து நான் அப்படியே வந்து விடுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப வந்து என்னோடய ஃபேவரட் கத்திரிக்காய்னால் வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்யூ, நன்றி, பை பாய்.